நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி சரணம். இன்றைய அற்புதத்தை பார்க்கும் முன் ஸ்ரீ பகவான் நமக்கருளிய இன்றைய போதனையை கேட்போம். நீங்கள் ஒரு நடமாடும் சந்தை கடை. இன்றைய அற்புதத்தை நம்முடன் பகிர்ந்து கொள்பவர் கர்நாடகாவில் உள்ள விஜயபுராவைச் சேர்ந்த பூஜா. நான் 14 ஆண்டுகளாக பகவத் தர்மத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் சேவையில் முழுமையாக ஈடுபடவில்லை. அதனால் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதியுடன் என் பந்தம் அவ்வளவு வலுவாக இல்லை. 4 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் நான் ஒரு பக்தரின் வீட்டுக்கு சென்று என் தந்தையின் உடல்நிலையை பற்றி சாதாரணமாக குறிப்பிட்டேன். அந்த பக்தர் எனது கைகளை பாதுகைகளில் வைத்து ஸ்ரீ பரம்ஜோதி பகவதியிடம் வேண்டிக் கொள்ளும்படி அறிவுறுத்தினார். அதுவரை பாதுகைகளில் எவ்வாறு பிரார்த்தனை செய்வது என்பது பற்றி நான் அறிந்திருக்கவில்லை. கண்களை மூடிக்கொண்டு அப்பாவின் நலம் வேண்டி 4-5 நிமிடங்கள் காத்திருந்தேன். நான் எதையும் உணரவில்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு நான் என் உடல் முழுவதும் குளிர்ச்சியை உணர்ந்தேன். மேலும் பாதுகைகளில் இருந்து என் உள்ளங்கைகளில் ஓர் அற்புதமான உணர்வை உணர்ந்தேன். நான் கண்களை திறந்தபோது பாதுகைகள் முன்னோக்கி நகர்ந்ததை உணர்ந்தேன். அப்போதிருந்து எனக்கு ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் மீது முழு நம்பிக்கை வர ஆரம்பித்தது. என் தந்தையின் உடல்நிலையும் மேம்பட்டது. ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி அவரை முழுமையாக உயிர்ப்பித்தது போல் உணர்ந்தேன். என்னில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிகள். நமஸ்தே.